எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் சே டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் மொபைலில் ஏன் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோட எண்டில் ஒரு முக்கியமான மூணு ட்ரிக்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் மொபைலில் சார்ஜ் நிற்க மாட்டேங்குதா, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் சூப்பரான அட்டகாசமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் மொபைலில் ஆட்டோ பிரைட்னஸ் ஆனில் இருந்தால் அதை உடனே ஆஃப் பண்ணுங்க. இந்த ஆட்டோ பிரைட்னஸ் எப்போவுமே கரெக்டாக ஒர்க் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது உங்கள் பேட்டரியை வந்து எப்போதும் தின்னுக்கிட்டே இருக்கும். அதனால் உடனே நீங்கள் இந்த ஆட்டோ பிரைட்னஸை நீங்கள் இப்போவே ஆஃப் பண்ணி வைங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்கும், சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்கும் பொழுது அதை கொடுக்கவே மாட்டாங்க. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் உங்கள் மொபைலில் உள்ள உங்கள் பேட்டரிக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்குன்னே சொல்ல முடியும். அதனால் உங்கள் பேட்டரியும் கூட வீணாக யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு எப்போ உங்களுக்கு கேட்குதோ அதை உடனே கொடுங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் வந்து சில பேர் மொபைலில் ஆன்ல வச்சுருப்பாங்க. இன்கமிங் வந்தாலும் சரி, அல்லது நம்பரை டயல் பண்ணாலும் சரி, அல்லது மெசேஜ் அவங்க டைப் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த வைப்ரேஷன் ஆன் ஆகி ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி நீங்கள் பேக்ரவுண்டில் வைப்ரேஷன் ஒர்க் ஆகும் பொழுது உங்கள் மொபைலில் இருக்கிற பேட்டரி அதிகமாகவே செலவாகும். ஸோ உடனே நீங்கள் வைப்ரேஷனை ஆஃப் பண்ணுவீங்க. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் மொபைலில் வால்பேப்பர், லைவ் வால்பேப்பர் வச்சுருப்பாங்க. இந்த லைவ் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். சில பேர் தண்ணி போகிறது மாதிரி, அல்லது மீன் அதில் நீந்தி போகிறது மாதிரி, அல்லது கடிகாரம் வச்சிருக்கிற கடிகாரம் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட லைவ் வால்பேப்பர் நீங்கள் வைக்கும் பொழுது அது உங்கள் மொபைலில் இருக்கிற சார்ஜை வந்து ரொம்பவே சாப்பிடும்னு சொல்லலாம். ஸோ உடனே இந்த லைவ் வால்பேப்பர்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலான வால்பேப்பரை உங்கள் மொபைலில் செட் பண்ணுங்கள். அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது ஆஃப் பண்ணி வைங்க. இப்படி பண்ணும் பொழுதும் உங்கள் மொபைல் சார்ஜ் நல்லாவே நிற்கும். அது மாத்திரமல்ல, உங்கள் மொபைலை ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக ரீஸ்டார்ட் கொடுங்க. இப்படி கொடுத்தாலும் உங்கள் மொபைலில் சார்ஜ் ரொம்ப சூப்பராகவே நிற்கும். ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சில இடத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு டவரே இருக்காது. நெட்ஒர்க் கவரேஜ் கம்மியாக இருக்கிற இடத்துலையும் உங்கள் மொபைல் சார்ஜ் சீக்கிரமாக இறங்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ளைட் மோட்ல போட்டுக்கலாம். நீங்கள் நல்ல நெட்ஒர்க் கவரேஜ் கிடைக்கிற ஏரியாவுக்கு வரும்பொழுது மறுபடியும் நீங்கள் உங்கள் மொபைலை நீங்கள் ஆன் பண்ணிக்கிடலாம். இப்படி பண்ணால் உங்கள் மொபைல் சார்ஜ் சூப்பராகவே நிற்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மொபைலில் ரெண்டு சிம் போட்டிருப்பாங்க, ஆனால் ஒரு சிம் மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிம்மை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சிம்மை மட்டுமே நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். நீங்கள் யூஸ் பண்ணாத அந்த ஒரு சிம்மை கழட்டியோ அல்லது ஆஃப் பண்ணியோ வச்சுக்கிடலாம். இப்படி பண்ணும் பொழுதும் உங்கள் மொபைலில் சார்ஜ் ரொம்ப சூப்பராகவே நிற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் தங்கள் மொபைலுக்கு கொடுத்துருக்கிற அந்த பிராண்டு சார்ஜரை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு வர்ற இடம் போகிற இடமெல்லாம் ஏதாவது சார்ஜர் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி நீங்கள் வேறு கம்பெனி மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் மொபைலில் சார்ஜ் சுத்தமாக நிற்காது. ஸோ உடனே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை இனி அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தல நம்ம ஒரு மூணு முக்கியமான டிப்ஸை பற்றி பார்க்கலாம். இதை பண்ண நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் சார்ஜ் கண்டிப்பாக நிற்கவே நிற்காது. முதலாவது பாருங்கள், உங்கள் மொபைலில் பேக்கப் ஆனில் இருக்கான்னு பாருங்கள். பேக்கப் ஆனில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் சார்ஜ் நிற்கவே நிற்காது. இனி எத்தனை முறை சார்ஜ் போட்டாலும் அந்த சார்ஜ் இறங்கிட்டே தான் இருக்கும். இந்த பேக்கப் நீங்கள் கண்டிப்பாக உடனே ஆஃப் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் லொக்கேஷன் ஆனில் இருக்கான்னு பாருங்கள். லொக்கேஷன் ஆனில் இருந்தாலும் உங்கள் மொபைலில் சார்ஜ் நிற்கவே நிற்காது. உடனே இந்த லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சில பேர் மொபைலில் ஹாட்ஸ்பாட்டு ஆனில் இருக்கும், வைஃபை ஆனில் இருக்கும், எல்லாமே ஆனில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பார்த்து ஆஃப் பண்ணி வச்சுக்க அப்படின்னா உங்கள் மொபைலில் சூப்பராக சார்ஜ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் மொபைலில் நிறைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. தேவையில்லாத அப்ளிகேஷன் நிறைய வச்சுருப்பாங்க, ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி அப்ளிகேஷன் நீங்கள் நிறைய வச்சுருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் சார்ஜ் இறங்கும். ஏன்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுற அப்ளிகேஷன், பேட்டரியை பூஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷன், மெமரியை கிளீன் பண்ணுற அப்ளிகேஷன் சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனெல்லாம் உங்கள் மொபைலில் பேட்டரியும் பூஸ்ட் பண்ணாது, மெமரியும் கிளீன் பண்ணாது, உங்கள் பேட்டரியை சோலியை முடிக்கிறதுக்காகவே வச்சுருக்கிற ஆப் தான் இது. ஸோ உடனே நீங்கள் அந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக ஒரு சில நல்ல தரமான அப்ளிகேஷனில் இருக்குது, கைன் மாஸ்டர், பவர் டைரக்டர், இப்படி ஒரு சில சூப்பரான அப்ளிகேஷனில் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த மூன்றாம் தரமான அப்ளிகேஷன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலில் 50% சார்ஜரை சாப்பிட்றது அதுவாக தான் இருக்கும். ஓ, உடனே நீங்கள் அந்த மாதிரி அப்ளிகேஷன் இருந்தால் இன்றைக்கே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் மொபைலில் சூப்பராகவே சார்ஜ் நிற்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.